நதியா எங்க? நதியா இல்ல மாமா, எங்க என்கிட்ட வந்து சொல்றீங்க என்னாச்சு? என்ன வீடியோனா இப்ப வந்து மாமா வந்து எங்கள் வீட்டுக்கு வராரு, ஏன்னா நதியா வீட்டில் இல்லை அப்படின்ட்டு. சரி இங்கே பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணார் எனக்கு. சரி அதனால் தான் யோசித்தேன், என்ன மாமா வராரு, என்னதான் பண்ணலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. இப்போ வந்து நதியா வீட்டில் இல்லை, எங்கே இருந்துச்சு நதியா, எங்கே இருந்தா, நீங்கள் என்ன பண்ணீங்க, யாருக்கு எங்கே போயிருக்கா அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணாக பேசி ஏதாவது அவர் இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசலாம், ப்ராங்க் மாதிரி எதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு தரமான ஒரு ப்ராங்க் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். A few moments later. ஜெனி, யாருமே இல்லை? நீ இருக்கீங்களா? அஜய் வரல? வாங்க. அஜய் வரல? அத நினைக்கேன் கிரிக்க. நீங்களும் பேசல. சரி என்னாச்சுன்னு தெரியல, நானும் உங்க தம்பிக்கு போன் பண்ணேன், உங்க அண்ணிக்கு போன் பண்ணேன், அவங்க நான் போய் பார்த்துட்டு சொல்றேன், மறுபடியும் அவங்க ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, அவங்க அமைதியா இருக்காங்க. நீங்களும் போன் எடுக்கல, நாங்க என்ன பண்றது, எங்களை கேட்டேன் என்னாச்சு. நதியா யார் கூட வந்தா சொல்லுங்க. நதியா யார் கூட வந்தா? உங்க கூட தானே வந்தா? வந்ததுன்னு அமுச்சு விட்டால எங்க வந்தது, வரவே இல்லையே. நான் தான் அகஸ்ட் கூட அமுச்சு வீட்டுக்கு வந்துட்டு தான் கால் பண்ணா, உங்க போன்ல இருந்து தான் எனக்கு போன் பண்ணா. பாருங்க விட்டாச்சு, மறுபடியும் போன் இல்ல, என்னாச்சு? நாங்க கேக்குறது நீங்க என்ன கேட்டுன்னு இருக்கீங்க, என்னாச்சு, என்ன பிரச்சனையா? ஊருக்கு நான் நல்லா தானே கூட்டு வந்து விட்டேன், நல்லா தானே அனுப்பிச்சிங்க, என்னாச்சு? கூட வந்த பொண்ணு காணான்னு வெறுப்பேத்துறீங்களா? சீரியஸா பேசிட்டு இருக்கேன், சும்மா இதுக்காக பேசல. சொல்லு என்னவா, ஏன் சொல்லு, சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற மாதிரி நானும் வரேன், அவ வரல மூணு நாள் ஆச்சு இல்ல.
சரி நாங்க கொண்டு வந்தே விடல நீங்க அடுத்த போன் அவங்க சுவிச் ஆஃப் பண்ண என் போனுக்கு நீங்க கூப்பிட்டுருக்கணுமா இது போன் சுவிச் ஆஃப் அகஸ்டின் கால் பண்ண ஆட்டமா அது எப்பயே கண்டுபிடிச்சு சென்னைக்கு ஒரு வீட்டுல அது எப்படி நான் கேக்குறேன் ஒரு வீட்டுல எல்லாரும் போன சுவிச் ஆஃப் பண்ணிருப்பாங்க உங்க அம்மாவுக்கு போன போயிருப்பாரு அவங்க இஸ்டிக்கு தான் போன பாரு அகஸ்டின் போன் மட்டும் தான் ரிங்க ஆச்சு அவனை கேட்ட அவன் இந்த மாதிரி சொன்னான் இந்த மாதிரி ஆல்ரெடி கிளம்பிடுச்சு அப்படின்னு தான் சொன்னான் இப்ப நீங்க என்ன திடீர்னு சொல்றீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் எனக்கு சந்தேகப்படுறேன் நீ உங்க மேல சந்தேகம் அதே எனக்கு சொல்ல நான் போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் இந்த மாதிரி காணா போயிட்டான்ட்டு வெறுப்பேத்திட்டு இருக்கீங்களா யாருக்கு நான் சாதாரண பேச உண்மையா பேசிட்டு இருக்கிறேன் நானு ரெண்டு வருஷம் வாழ்ந்துருக்காங்க அகஸ்டினும் நதியாவும் வீட்டுக்கு வரும்போது குட்டிஸ் எல்லாம் பக்கத்துல இருந்தாங்க போன் பண்ணும் போது என்ன நீ கொண்டு பண்ற உண்மையை சொல்லு இல்ல இல்ல சத்தியமா கோவம் வருது ஜெனி நான் சொல்றேன் ஜெனி உண்மையாவே உமா கதை நல்லா தெரியுது நான் தான் இப்ப வீட்டுல இருந்து சொல்லிட்டு நான் வரேன் இப்ப நான் தான் வீட்டுல இருக்கேன் அப்ப இவன் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க நதியா வந்துட்டான் பசங்களும் சொல்லல வீட்லயும் சொல்லல இவங்க சொல்ற நம்பர் மாதிரி இருக்கு பசங்களை நீங்க கேட்டீங்களா நீங்க அதுக்கப்புறம் உங்க இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வந்து ஆகணும் மணி நாடி உங்க மேல போகணும் அதாவது ஊருக்கு போகலாம் ஆறக்கானும் நீங்க எனக்கு நல்லா தெரிஞ்சுங்க பாரு நான் அவ்வளவு பெரிய முட்டாளெல்லாம் கிடையாது உங்க அம்மா சொல்றது கதை எல்லாம் நல்லா தெரிஞ்சுதா அகஸ்ட் வந்து புதன்கிழமையா செவ்வாய்க்கிழமை அடி ஊர்ல இருந்து வந்தது செவ்வாய்க்கிழமை போட்டா தாப்பா மாரி போனது புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்தாங்களா கதையா இது புதன்கிழமை உங்க அம்மா கிட்ட பாபுராசம் பார்த்து இது என்ன பிரமாதம் இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூப்பிடா பாருப்பா 11 மணிக்கு உங்க போன்ல இருந்து அகஸ்ட் எனக்கு கூப்பிட்டு இருக்கான் அகஸ்ட் பேசிருக்காங்க வரலாம் இங்க பாரு கரெக்டா 11 மணிக்கு அகஸ்ட் பண்ணிருக்கான் என்னாச்சு என்ன பிரச்சனையா உங்களுக்கு சொல்லுங்க என்னாச்சு
ஒத்துக்க எனக்கு போயிட்டு வாங்க போட்டு போட்டு